இந்த வீடியோவில் பங்கீட்டு பண்பினை வெண்படங்கள் மூலம் சரிபார்த்தல் எப்படிங்கிறது பார்க்கலாம். பண்புகள் இரண்டு இருக்கு பங்கீட்டு பண்பு. அதுல ஃபர்ஸ்ட் பண்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி சமம் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இந்த பண்பு வந்து சேர்ப்பின் மீது வெட்டுக்கான பங்கீட்டு பண்பு. இதுல நம்ம சரிபார்த்தல் அப்படின்னா, இப்ப நம்ம எத்தனை கணங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏபிசி மூன்று கணங்கள் எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஏபிசி வெண்படம் மூலமா நம்ம மூன்று கணங்கள் போட்டு காமிக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, இது எல்ஹெச்எஸ் லெப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து சரியா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். எல்ஹெச்எஸ் எடுத்துட்டோம். எல்ஹெச்எஸ்ல மூன்று கணங்கள், என்னென்ன கணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஏ கணம், இது ஃபுல்லா ஏ, இந்த வட்டம் வந்து ஏ கணத்தை குறிப்பிடுது. இது பி கணம், சி கணம், இது வந்து சி கணம், ஏ பி சி. இப்ப நம்ம எல்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி யூனியன் சி. இந்த வெண்படத்துல குறிப்பிடுறது வந்து பி யூனியன் சி ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, இந்த வெண்படம் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, இந்த வெண்படத்தை குறிப்பிடுது. இதுல நம்ம எங்க ஷேர் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏபி இரு கணங்கள் இருந்துச்சுன்னா ஏ யூனியன் பி, ஏ சேர்ப்பு பி அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏ கணம் பி கணம் அனைத்தும் சேர்ந்தது, ஏபி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஷேர் பண்ணுவோம், இதுதான் ஏ யூனியன் பி. அது போல இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது வந்து பி யூனியன் சி, இது வந்து பி கணம், இது சி கணம். இப்ப பி யூனியன் சினா என்ன வரும், இந்த பி ஃபுல்லா வரும், அடுத்து சி ஃபுல்லா, இது எல்லாமே சேர்த்து நம்ம ஷேர் பண்ணணும். பி யூனியன் சி, பி ஷேர் பண்ணிருக்கோம், அடுத்து சி, இந்த பகுதி தான் பி யூனியன் சி, இந்த பி சி, இதுதான் பி யூனியன் சி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம பி யூனியன் சிக்கு அப்புறம், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஏங்கிறது வந்து இந்த பகுதி ஃபுல்லா ஏ, இது பி யூனியன் சி. அப்ப ஏவுக்கும் பி யூனியன் சிக்கும் பொதுவான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகுதி மட்டும் கிடைக்குமா, ஏங்கிறது இது ஃபுல்லா இருக்கக்கூடிய பகுதி, பி யூனியன் சிங்கிறது இந்த பகுதி. அப்ப ஏ ஏ இன்டர்செக்ஷன் ஏவுக்கும் பி யூனியன் சிக்கும் பொதுவான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பகுதி மட்டும் கிடைக்கும். அப்ப இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, இந்த பகுதியை மட்டும் ஷேர் பண்றோம். ஏவுக்கும் பி யூனியன் சிக்கும் பொதுவான இந்த பகுதி தான் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இது வந்து நம்ம ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ்க்கு வரும். ரைட் ஹேண்ட் சைடு தனித்தனியா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி, அது ரெண்டுக்கும் சேர்ப்பு கணம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் படம் வந்து ஏ ஆர்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் படம் ஏ இன்டர்செக்ஷன் பி, அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் சி, இந்த ஏ இன்டர்செக்ஷன் சி தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இது ரெண்டுக்குமே சேர்ப்பு கணம், அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி, இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது. இப்ப இதுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எது வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏ வெட்டு பி அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் எது எது கணம் அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கணும். ஏ பி சி, இது ஏ கணம் பி கணம் சி கணம், மூன்று கணத்துல ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ இது பி, இது ரெண்டுக்கும் பொதுவான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஏ கணம் தனியா இருக்கு பி கணம் தனியா இருக்கு அப்படின்னா, இது ரெண்டும் இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நடுவுல இருக்கிற பகுதி மட்டும் சொல்லுவோமா. இப்ப இதுல ஏ இன்டர்செக்ஷன் பினா எது மட்டும் வரும், ஏவுக்கும் பிக்கும் பொதுவான பகுதி அப்படிங்கும் போது இந்த இடத்த மட்டும் நம்ம ஷேர் பண்றோம், இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதே போல ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கறது ஏ கணத்துக்கும் சி கணத்துக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பகுதி, எது வரும், இந்த பகுதி மட்டும் வருமா, இது ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ கணம் இது சி கணங்கும் போது ஏவுக்கும் சிக்கும் பொதுவான பகுதி, இன்டர்செக்ஷன்னாலே பொதுவானதா குறிப்பிடணும். இப்ப இது இதுதான் பொதுவான பகுதி, தெரிஞ்சுக்கணும். இது இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் வந்துச்சுன்னா பொதுவான பகுதி, யூனியன்னா சேர்ப்பு, அது சேர்த்து ஏபினா ஏ பி ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அடுத்து இப்ப மூன்றாவதா இருக்கக்கூடியது ஆர்ஹெச்எஸ்ல ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம், இது ரெண்டுக்கும் சேர்ப்பு கணம். ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் ஏ இன்டர்செக்ஷன் சிக்கும் சேர்ப்பு கணம் யூனியன் வந்துருந்துச்சுன்னா இதையும் ஷேர் பண்ணும், இதையும் ஷேர் பண்ணும். அப்ப இந்த பகுதி வருது,
plus இந்த பகுதி இதுதான் A intersection B union A intersection C இப்போ இது ரெண்டும் எடுத்துக்கும் போது ஒன்றும் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா LHS உம் RHS உம் சமமா கிடைக்குது நமக்கு அதாவது A intersection B union C படமும் A intersection B union A intersection C இந்த வெண்படம் இந்த ரெண்டு வெண்படமும் சமமா இருக்கு therefore 1 மற்றும் 2 இல இருந்து இந்த பண்பு சரி பார்க்கப்பட்டது 1 மற்றும் 2 இல இருந்து A intersection B union C சமம் A intersection B union A intersection C என்பது சரி பார்க்கப்பட்டது வெண்படம் மூலமா சரி பார்த்திருக்கோம் அதாவது வெட்டு யூனியன் சேர்ப்பு சேர்ப்பின் மீது வெட்டுக்கான பங்கீட்டு பண்பு இதுல இந்த ஃபர்ஸ்ட் பண்பு நம்ம சரி பார்த்திருக்கோம் நாம என்ன கணங்கள் எடுத்துக்கிட்டோமோ இப்ப ஏபிசி கணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஏபிசி மூன்று வெண்படம் மூன்று கணங்கள் குறிப்பிட்ட மாதிரி நம்ம வட்டம் வரையிறோம் அந்த வட்டமும் பொதுவான பகுதி இருக்கிற மாதிரி நம்ம வரையறோம் இப்ப இந்த மாதிரி ஏ தனியா பி இந்த மாதிரி வெட்டா கணங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வரைய கூடாது மூன்றுக்குமே பொதுவான பகுதி தெரியிற மாதிரி நம்ம மூன்று கணங்கள் வரையிறோம் அதற்கு அப்புறம் LHS க்கு தனியா வரையிறோம் RHS க்கு தனியா வரையிறோம் அதுல ஒவ்வொன்றும் தனியா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்குது அடுத்து ரெண்டும் சேர்ந்தது அதே போல RHS ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்குது தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் சேர்த்து என்ன வெண்படம் வருமோ அதை கண்டுபிடிச்சிருக்கோம் 1 மற்றும் 2 ல இருந்து இந்த பண்பானது சரி பார்க்கப்பட்டது ரொம்ப எளிமையான பகுதின்னு பார்த்தோம்னா இந்த வெண்படம் மூலமா சரி பார்த்தல் தான் தெளிவா புரிஞ்சுக்கணும் யூனியன்னா என்ன அப்படிங்கறதும் இன்டர்செக்ஷன்னா என்ன அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கணும்